ஓ மகா கணபதி நமக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலமாக பிளவ வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிளவ வருடத்தில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக, உங்கள் ராசி நாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சுக்கர பகவான் வராருங்க. இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12 இடத்துல இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருக்கார். இந்த 12 இடத்துல சுக்கர பகவானுக்கு மறைவு ஸ்தானங்கள் கிடையாது. கண்டிப்பாக இந்த 12 இடத்துல சுக்கர பகவான் உட்கார்ந்து எந்த ராசி எந்த லக்னம் உருவாகுதோ கண்டிப்பாக அந்த ஜாதகர்லாம் இந்த உலகத்தில் பிறந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்த நபர்கள் அப்படின்றது விதிங்க. அந்த அமைப்புகளானது இந்த ஆண்டில் உங்களுக்கு உருவாகுது அப்படின்றது விதிங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசி நாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 12 இடத்துல உட்காந்துருக்கார். இந்த 12 இடத்துல சுக்கர பகவான் உட்காந்துருக்கிறது பஞ்சனி சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுங்க. அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வெகு காலமாக கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் உருவாகுங்க. குழந்தை பேர் வேண்டி வெகுநாளாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த மூணு கிரகங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12 இடத்துல உட்காந்துருக்கார். சூரியனோட சுக்கரன் சேரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தை பேர் உருவாகக்கூடிய அமைப்புகளானது உருவாகும் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்புகளானது உருவாகுது. அதே வேளையில் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உட்காந்துருக்கார். அப்போ ராகு பகவான் உட்காந்துருனா கிளர்ச்சியை தூண்டக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவானுங்க. அதனால் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சொல்லவே செலவில்ல, கொஞ்சம் நாவடக்கம் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்ற விதிங்க. ஏன்னா எது எடுத்தது எடுத்து மனசில் பட்டதெல்லாம் நீங்கள் பேசிடுவீங்க, அதுதான் உங்கள்கிட்ட உள்ள ஒரே ஒரு சின்ன குற்றம் அப்படின்ற விதிங்க. மனசில் பட்டதெல்லாம் பேசாமல் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை யாரையுமே நமக்கு தேவையானவங்க அப்போ தேவை கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் அமைதியாக பேசணும், நம்மளோட காரியம் சாதிக்கிறதுக்காக தேவை அப்படின்றது ஒரு சில இந்த நாட்களில் ஒரு சில உத்திகளையும் கடைபிடித்து தான் ஆகணும் அப்படின்ற விதிங்க. அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் யாரையுமே கொஞ்சம் தப்புன்னு அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான், அப்போ தப்புக்கு தகுந்த தண்டனை அனுபவிச்சே தீரணும் இதுன்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்பு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள். அப்போ அது மட்டும் போதான் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த ஆண்டு முழுவதுமே உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் சந்திக்கிறாருங்க. அப்போ என்ன கிளர்ச்சிகளை தூண்டி விட்டு உங்களை பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் உருவாகக்கூடிய அமைப்புகள், நட்பு வட்டாரங்களை நீங்கள் பகிர்ச்சிக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் அப்படின்ற விதிங்க. அதனால் கொஞ்சம் நாவடக்கம் மட்டும் பயன்படுத்து நாவை கொஞ்சம் அடக்கி மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை இல்லாமல் இந்த யோகங்கள் இல்லாமல் எல்லாமே இணைத்து ஒரு மன நிம்மதியாக பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் கடந்த ஒரு 2 காலமாகவே ஒரு 2 இல்லை ஒரு 3 காலமாகவே மன நிம்மதியாக இல்லை. இந்த ரிஷபராசிக்காரர்கள் தெளிவாக சொல்ல போனாக்கா எனக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், நகை வேண்டாம், ஆடம்பர வாழ்க்கை கூட வேண்டாம், ஒவ்வொரு நாளும் எனக்கு மன நிம்மதியான வாழ்க்கை மட்டும் இருந்தால் போதும்னு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இப்படி எண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மன வாழ்க்கையானது அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்ற விதிங்க. உற்றார் உறவினர்களோட நட்பு வட்டாரம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்ற விதிங்க. இதுக்கு பிறகு இந்த 2021 தான் ஓரளவுக்கு ஒரு மன நிம்மதி மன சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளானது உருவாகுது. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த ராசிக்கு 2 இடத்துல இந்த செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறது, லக்னத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகுது. அதனால் அந்த பிரச்சனைக்கு மட்டும் வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு ஆண்டு அப்படின்ற விதிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12 இடத்துல உங்கள் ராசி அதிபதி உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய யோகங்க. அப்போ 12 இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் தான் பொண்ணு பொருள் நகை ஆடம்பர வாழ்க்கை நிம்மதியான வீடு மனை வாசல் இதெல்லாம் உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றது அமைப்புங்க. நான் சுக்கரனோட காரகத்துவமே பார்த்தீங்கன்னாக்கா நவீனகரமான துறை எல்லாமே சுக்கரனோட காரகத்துவங்க. அப்போ இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 10 இடத்துலையும் குரு பகவான் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த குருவுக்கு 3 இடத்துலையும் சுக்கரனுக்கு 11 இடத்துலையும் இந்த குரு பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெகு காலமாக நீங்கள் ஏதாவது பொன் வாங்கணும் பொருள் வாங்கணும் நகை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆண்டில் நீங்கள் பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உருவாகுது அப்படின்ற விதிங்க. இல்லை சார் நான் வெகு காலமாக வீடு மனை வாசல் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இதுக்கான அமைப்புகள் உருவாகுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் 14 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 20 தேதிக்குள்ளார வீடுமனை வாசல் ஒரு நிரந்தரமான வீடுமனை வாசல் உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க. ஏன்னா 12 இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கார் இல்லைங்களா, உங்களோட என்ன தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளே இந்த சுக்கர பகவான் தான் உருவாகும் அப்படின்ற விதிங்க. அதனால் வீடுமனை வாசல் வாங்குறது வீடுமனை வாசல் கட்டுறது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது பொன்பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தை காலகட்டத்தில் உருவாகுங்க. அப்போ இதெல்லாம் சொல்கிறது உண்மை சார், எங்களுக்கு தொழில் அமையுமா ரிஷபராசிக்காரர்களுக்கு
கடந்த 3 வருட காலமாக தொழில் அமையல. இப்போ 2021 ஜனவரியிலிருந்து ஓரளவுக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகமே கிடைச்சிருக்கு. இப்போ கிடைச்ச உடனே இது எல்லாமே அடைஞ்சிட முடியுமா அப்படின்னாக்கா ஆண்டவன் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்ற விதிங்க. அடுக்க அதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுங்க. கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாக்கி நட்பு வட்டாரங்கள்லாம் உங்களுக்கு பயணிக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக நடந்துக்கக்கூடிய அமைப்புகளானது உருவாகும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டானது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டாக தான் இருக்கோ தவிர தளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்களுக்கு நாவடக்கம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற விதிங்க. கொஞ்சம் ராகு பகவான் இந்த ராகு பகவான் லக்னத்திலே உட்காந்துருக்கனால இது ஒரு மைனஸ் பாயிண்ட் கூட. ஏன்னா இங்கே நார்மலாகவே கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் இந்த நேர காலகட்டத்தில் இந்த சுக்கரன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரா, இந்த கொடுத்த உடனே எடுத்து செலவு பண்ணிடுவீங்க. அந்த செலவு பண்ணுறத எனக்கு ஏற்கனவே ஒரு 3 வருட காலமானது கஷ்டப்பட்டமே ஒரு பொன் பொருள் நகையோ அல்லது வருமானத்துக்கே குறைபாடு ஏற்பட்டது, அன்றைய தேவைகளுக்கு செலவுக்கு குறைவாக இருந்ததுன்றதை யோசித்து வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க. நீங்கள் சேஃப்டி பண்ணலை அப்படின்னாக்கா வரக்கூடிய வரவுகள் நிலையே வந்துகிட்டே இருக்கும், ஆனால் செலவுகள் ஆகிட்டே இருக்கும். அதனால் வரக்கூடிய பணத்தை வருமானங்கள் வருது அப்படின்னாக்கா ஒரு நிரந்தரமான முதலீடுகள்லையோ அல்லது நிரந்தரமான வீடுமனை வாசல் வாங்குறதுலையோ அல்லது வீடுமனை வாசல் கட்டுறதோ குடிபெயர்றதோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளோ அது சுப நிகழ்ச்சிகளாக செய்துக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றதை அமைப்புங்க. அதே வேளையில் ஒரு சில மைனஸ் பாயிண்டும் இருக்கிறது உண்மை. உங்கள் ராசிக்கு 7 இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காருங்க. இந்த கேது பகவானோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் எதுவுமே பிரிக்கக்கூடிய கிரகங்க. அப்போ ஒன்று இருக்குதுனாக்கா அது இரண்டாக பிரிக்கிறது தான் இந்த கேதுவோட வேலை. அந்த 7 இடத்துலேருந்து கேது பகவான் உட்காந்துருக்கனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் வந்து ஒரு சில பிரிவுகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாங்க. பிரிவுகள்னா இணைஞ்சி தான் இருப்பீங்க, ஒன்று பிரிஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உங்கள் கணவர் ஒருத்தர் ஒரு மாதிரி நினைப்பார். அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ஒத்து போகாத ஒரு மனநிலைமைகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாகுங்க. இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக கற்றுக்கிட்டிங்கன்னா விசேஷத்தை கொடுக்கும். இது கேதுவின் அமைப்பினால் உருவாகுதுங்க. இந்த கணவன்மணி உறவுகளில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தொடர்ச்சியாக விநாயக சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு சாயந்தர வேளையில் 5:30 to 6:30 மணிக்குள்ளார விநாயகர் பெருமானை தொடர்ச்சியாக விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கணவன்மணி உறவுகள் பிரிவுகளிலிருந்து விளக்கக்கூடிய அமைப்புகளானது உருவாகும் அப்படின்ட்டு விதிங்க. எப்போதுமே சந்தோஷமாக, ஏன்னா நீங்கள் சந்தோஷத்தானே விரும்பக்கூடிய நபர்கள், அப்போ சந்தோஷத்தை எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா விநாயகர் பெருமானுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே தொடர்ச்சியாக விளக்கு போட்டுட்டு வந்தீங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அப்படின்ற விதிங்க. அதே வேளையில் உங்களுக்கு அதே வேளையில் இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 2 இடத்துல உங்கள் ராசிக்கு 7 இடத்தை பதிவு வந்து உட்காந்துருக்கார். இந்த 2 இடம்தான் தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய இடங்க. இப்போ படிக்கக்கூடிய நம் மாணவர்கள் யாராக இருந்தாலும் நல்ல படிப்பு உருவாகக்கூடிய அமைப்புகள், படித்துட்டு நல்ல உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதேவேளை கலஸ்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இந்த 7 இடத்தை போய் செவ்வாய் பகவானாக வர்றதுனால இந்த செவ்வாய் பகவானும் 2 இடத்துல உட்காந்துருக்கார். இந்த செவ்வாய் பகவான் 2 இடத்துல உட்காந்துருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெகு காலமாக திருமணம் நடக்கலை சார், திருமணத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா இந்த ஆண்டில், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் வருகின்ற 15 செப்டம்பர் 20 திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. திருமணம் நடந்தாலும் கணவன் மணி உறவுகளில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போக கற்றுக்கணும். இது எவ்வளோ நாளைக்குன்னா இந்த ராகுக்கு இது பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் வரலுங்க. ஆனால் திருமணத்துக்கான காலகட்டமானது உருவாகுது, குழந்தை பேருக்கான காலகட்டமும் உருவாகுதுங்க. அதனால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காப்பில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இந்த ஆண்டு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கான சாதகமான சூழலுக்கு உருவாகும். இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டின் பலன்களில் இந்த கௌளவ கரணம் தான் கர்ணநாதனாக செயல்படுறாருங்க. இந்த கர்ணநாதனை நீங்கள் வழிபாடு செய்ய பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கான கர்ணநாதன் கிடையாது, அந்த பிளவ வருடத்தின் கர்ணநாதன். அப்போ கர்ணநாதன் தான் காரிய சித்திகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கிரகமே அந்த கர்ணநாதனாக செயல்படுவார். அப்போ அந்த கர்ணநாதனானது பார்த்தீங்கன்னாக்கா கௌளவ கரணமாக இருக்குங்க. இந்த கௌளவ கரணத்தின் எதிர்ப்பு சனி பகவான், இந்த சனியின் அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா பன்றியாக வராருங்க. இவருக்கான தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வராகமூர்த்தியாக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த ஆண்டில் வருடத்தில் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளார நீங்கள் வராகமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு தேங்காப்பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆண்டு இந்த வராகமூர்த்தி தெய்வமானது உங்களுக்கு வழிகாட்டு தெய்வமாக இருக்கும் அப்படின்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் குற்றங்கள் குறைகள் சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் தீர்க்கமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.